விரைவு செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான சித்தராமையா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய சித்தராமையா, தமிழகத்தில் அஇஅதிமுகவை வைத்துக் கொண்டு பிஜேபி காலூன்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களை ஏமாற்றும் வகையில் உள்ள இந்த கூட்டணியை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். தர்மபுரியில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி 500 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான எஸ்பி கார்த்திகா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட்டுகள், தொப்பிகள் மற்றும் முகக்கவசங்கள் அணிந்து சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராமநாதபுரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிறுவர் சிறுமிகள் கிராமிய நடனங்கள் ஆடி வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சுமார் 200 மேற்பட்ட சிறுவர்கள் இதில் பங்கேற்றனர். இதில் பங்கேற்ற தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பங்கேற்ற சிறுவர்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பாராட்டினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 2886 வாக்குச்சாவடிகளுக்கும் 15 வகையான கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், வாக்காளர்கள் தேர்தல் நாளன்று அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் கொரோனா தொற்று பரவாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஏராளமானோர் பிஜேபியில் இணைந்து வருவதாக அக்கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள பிஜேபி மாநில தேர்தல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும், தமிழகம் மட்டும் அல்லாது இந்தியா முழுவதும் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பது நம் நாட்டின் கலாச்சாரமாகும், ஆனால் திமுகவினர் சிலர் தேர்தல் நேரத்தில் பெண்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.